நிலை கண்ணாடியின் அறிவு விளங்குதலை தவிர இருப்பு அறிவாய் உணர்வாய் வடிவமற்றதாய் நீங்காததாய் விளங்குதலை தவிர பிரபஞ்சம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. மனிதனுக்கு மற்றும் மனித பிறவி எடுத்ததனாலேயே புத்தி மனம் அகந்தை படைத்ததனாலேயே அவனுக்கு 100% வாய்ப்பு, விஐபி என்ட்ரன்ஸ், விஐபி டிக்கெட் இஸ் கிவன் ஃபார் ஹிம் டு கெட் என்லைட்டன்ட் அண்ட் டிரான்சண்ட் திஸ் சைக்ளிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ். பிறப்பு இறப்பு சங்கிலியை உடைத்து எரியக்கூடிய ஒரு சாவி வந்து இந்த கணம், ஒரு கணத்துக்கும் குறைவான தருணம், ஆக்சுவலாக டைம்லெஸ்னஸில் வந்து இது வந்து உணரப்படுகிறது. ஏன்னா ஒரு எண்ணம் வந்து ஆக்சுவலாக நொடிய நானோ செகண்ட் இல்லை, ட்ரில்லியன்த் ஆஃப் செகண்ட் வந்து ஒரு புகை மூட்டம் மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து கீழே இருக்கு மேலே வருது, கீழே இருக்கு மேலே வருது, ஜூம் அவுட்டில் இருக்கு ஜூம் இன்னுக்கு வருது, சர்ஃபேஸுக்கு வருது. பிரதானமாக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெக்டர் சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்ட அந்த தருணத்திலேயே திரை முழுவதும் ஃபில்லப் ஆகிடுது இல்லை. அதுபோல நம்முடைய உயிர்ப்புணர்ச்சி, உயிர்ப்புணர்ச்சியிலேயே சகலமும் அடங்கி இருக்கு. கால விதைக்குள்ள பிரம்மாண்டமான காலகாலமாக வரப்போகும் வெளிப்படப்போகும் பெரிய ஆயிரங்காலத்து ஆலமரம், அதனுடைய விழுதுகள், அதனுடைய சந்ததி மாதிரி நம்மளுக்கு சந்ததி. அது வந்து அடுத்த க்ஷணம் வந்து விதை உடைந்து மரமாக துளிர் விடுதல், செடியாக துளிர் விடுதல், இதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த பொட்டென்ஷியல் பாயிண்ட் அது வந்து நானூதிக்கம் தானம். இது உணர்ந்தவர் உணர்த்த நம்பிக்கை மயமாக நான் உதிக்கும் தானத்தில் நிற்கிறத தவிர இங்கே வந்து அதில் நிற்கணும். நிற்கணும்னா நான் வேலை பண்ண வேண்டாமா? வேலை பண்ணுறதும் யோசிக்கிறதும் எல்லாமுமே வந்து ஒரு உயிரினுடைய சகஜ இயக்கங்கள் மாதிரி ஆகி இருக்கின்றது. திங்கிங் இஸ் ஈக்குவலி ஒர்க்கிங், ஃபீலிங் இஸ் லிவிங். 2 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு வாழறோமா வாழலையா எதுக்கும் வந்து எந்த இதுவுமே கிடையாது. உடம்புல நேரடியாக, ஏன்னா உடம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, உடம்புல நேரடியாக அதுக்கு வலி ஏற்பட்டதுன்னா, அசௌகரியம் ஏற்பட்டதுன்னா உடனே ரியாக்ட் பண்ண போகுது, அவ்வளோதான். அழப்போகுது கதை. உயிரினம் உயிருக்கு உண்டான செயல்களை அது இது பண்ணி அதெல்லாம் வந்து எவ்ரி திங் இஸ் அட்மிட்டட். பட் இங்கே வந்து நான்பாவத்தினுடைய உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்களுக்கு ஒரு இருப்பு இல்லை. நானுடைய நான் தோன்றின உடனே நான் என்னுடைய ஐயோ உடம்பு வலிக்குது அப்படின்னா என்ன, என்னுடைய என்னுடைய உடல் வலிக்கிறது, என்னுடைய உடல் ஜுரமாக இருக்கிறது, அசௌகரியமாக இருக்கிறது. நானுக்குனுடைய உபகுரூப் எல்லாம் இதம், இதம் குரூப், மமகாரம் குரூப், இதம்னா இவைகள், மமகாரம்னா என்னுடைய குரூப், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில். அதனால்தான் இந்த சப்குரூப்பில் வந்து சப்குரூப்பு நானுனுடைய டைரக்டாக இது, அது ஒரு மாதிரி ஒரு செகண்டரி பிளேஸ் எடுத்துக்குது. ஆனால் நான் வரணும், நான் என்னும் அகந்தையால் தான் வந்து உயிர் வந்து வெளிப்படுகிறது. அகந்தை அதற்குன்னு உருவம் இல்லை, ஆனால் தனக்குள்ள பதிந்த அந்த வாசனைகளுக்குள்ள ஜீவித்திருக்கிறது. அதனால்தான் வாசனைகள் முற்றும் அழிய பெற வேண்டும். வாசனைகள் அழிக்கிறது கஷ்டம் கிடையாது. இப்போ சொல்லிக் கொடுக்குற உபதேசம் ஸ்பான்டேனியஸா எல்லா இடத்துலையும் நான் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா உயிராகவே நனவு நிலை முழுவதும் படத்தில் தியேட்டருக்கு போன உடனே ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணாங்கன்னா ஒளி வெள்ளத்தில் திரை விரிகிறது. அதை போல காத்தால ஒரு க்ஷணம் முன்னாடி ப்ரொஜெக்டரும் இல்லை. ப்ரொஜெக்டர் என்னது இது ஆக்சுவலாக நான், நான் பாவம், நான் பாவம் ஆன்ம பொருள்லேருந்து பிரியிற தருணம் அது. எங்கே தூக்கத்திலிருந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழிப்பதுன்றது
நான் பாவம் உங்கள் மயமாக, நான் மயமாக, என்னுடைய மயமாக பிரபஞ்சமாக விரிய போகின்றோம். பிரபஞ்சமாக விரியும் தருணம், பிரபஞ்சமும் ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக நான் பதித்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டிருக்குது. இந்த தனிமைக்கு சுயம் இருக்கிறதா? அவ்வளவுதான் கேள்வி, வேற ஒண்ணுமே இல்லை. என்னுடைய யோசனைக்கு, என்னுடைய உணர்ச்சிக்கு, என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய பெயருக்கு, என்னுடைய வடிவத்திற்கு, அது அதான் பெயரு வடிவம் இதெல்லாம் உயிர் உயிர் சம்பந்தப்பட்டவை, உடல் சம்பந்தப்பட்டவை, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டவை, பிளஸ் அதுல மனத்தினுடைய திறமைகள், புத்தியினுடைய திறமைகள் எல்லாம் வந்து கஷண நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லாத அகந்தை பிரம்மாண்டமான பிரபஞ்சமாக கஷண நேரத்தில் அவனையும் சேர்த்து பிரபஞ்சத்தையும் விரித்து பிரபஞ்சத்தில் இவன் வந்து இரட்டைகள் முப்புடிகள்ல விபகரிக்க ஆரம்பிச்சான். எல்லாம் ஒரே புள்ளி.